welcome to Pinky's Lifestyle. இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படினா எப்படி ஈஸியா நம்ம வீட்லயே டாமினோ ஸ்டைல்ல garlic bread ரெசிபி பண்றதா பார்க்க போறோம். நம்பர் 1 அதுக்கு அவன் தேவைப்படாது. நம்பர் 2 ஈஸ்ட் தேவைப்படாது. நம்ம வீட்ல இருக்கிற சிம்பிள் அண்ட் இன்கிரிடியன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போறோம். நம்ம வீட்ல இருக்க gas stoveல pan or தோசை தவா யூஸ் பண்ணி தான் garlic bread ரெசிபி பண்ண போறோம். வாங்க அந்த வீடியோக்குள்ள போலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா மொசரலா சீஸ் துருவி எடுத்து வச்சிருக்கேன். பொடியா நறுக்கின கொத்தமல்லி 4 டேபிள்ஸ்பூன், கர்ட் 1 பவுல் மைதா ஃப்ளோர், 4 டேபிள்ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க பட்டர் எடுத்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா கிரேட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு ஆயில் நான் வந்து கடலெண்ணெய் எடுத்திருக்கேன், நீங்க ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா மிக்ஸ்ட் ஹெர்ப்ஸ் அண்ட் கொஞ்சமா சில்லி ஃப்ளேக்ஸ். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதுல நம்ம இன்கிரிடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மைதா, ஃபோர் டேபிள் ஸ்பூன் கர்ட் சேர்த்துக்கலாம், கொஞ்சமா சால்ட், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, 2 டேபிள்ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் சுகர். இப்போ இது எல்லாத்தையும் சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கலாம். தண்ணி வந்து எதுமே ஆட் பண்ணாதீங்க, இந்த கர்ட் யூஸ் பண்ணி நம்ம பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப சாஃப்டாவும் இருக்க கூடாது, ரொம்ப ஹார்டாவும் இருக்க கூடாது, இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 30-40 மினிட்ஸ் வந்து இதை அப்படியே ஊற வச்சிடலாம். மீன்வைல் ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டர், கார்லிக், கொத்தமல்லி, சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பெரிய ரவுண்டாக வந்து திரட்டிக்கலாம். இந்த அளவுக்கு திரட்டினதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தது கார்னர் சைடு விட்டுட்டு சென்டர் பார்ட்ல மட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். டாப் லேயர்ல அப்ளை பண்றதுக்கு கொஞ்சமா இந்த மிக்சர் வந்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு நம்ம கிரேட் பண்ணி வச்சிருந்த சீஸை வந்து ஒரு லேயர் வச்சுக்கலாம். இதுக்கு மேல கொஞ்சமா சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் அண்ட் கொஞ்சமா மிக்ஸ்ட் ஹெர்ப்ஸ். நீங்க எந்த இட்டாலியன் சீட்ஸ் வேணா சேர்த்துக்கலாம், அப்படி எந்த சீட்ஸும் இல்லைன்னா நீங்க பெப்பர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்டா மீதி இருக்க சீஸையும் வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு நிறைய சீஸே வச்சிருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சீஸ் வந்து ஆட் பண்ணுறதோ கம்மி பண்ணுறதோ உங்கள் இஷ்டம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கையில் வந்து லைட்டாக நான் வந்து சைடு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். தென் ஃபோக் யூஸ் பண்ணி இந்த கார்னர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் தனியா எடுத்து வச்சத வந்து டாப் லேயர்ல அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு கொஞ்சமா மிக்ஸ்டர்ஸும் சில்லி ஃப்ளேக்ஸும் தூவி விட்டுறலாம். இப்போ நைஃப் யூஸ் பண்ணி ஜென்டலா வந்து கட்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. மீன்வைல் ஒரு தோசை தவால நான் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். அதல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த வெச்சிட்டு ஒரு லிட் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 30 to 40 மினிட்ஸ் வந்து சிம்லயே நல்லா குக்க ஆகட்டும். எனக்கு கரெக்ட்டா 35 மினிட்ஸ் ஆச்சு இது குக்க ஆகிறதுக்கு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோனே நம்ம ஃப்ளேம வந்து ஆஃப் பண்ணிரலாம். இப்போ இத வந்து சர்வ் பண்ணிரலாம். ஈஸி மெத்தட்ல டாமினோ ஸ்டைல் யம்மி garlic bread ரெசிபி ரெடி. கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான். நம்ம வீட்ல இருக்கிற கேஸ் ஸ்டவ்ல தோசை தவா யூஸ் பண்ணி நம்ம எப்படி garlic bread ரெசிபி பண்ணோன்றது நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. பாய்.